ஆன்மைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் மகராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அதன் மூலமாக அவங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தாங்க அதனால தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து முன்கூட்டியே வந்து கணிச்சிடுறோம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தாங்க ஏன்னா ஒவ்வொரு விதமான கிரகத்துக்குமே தனியான சிறப்பான அம்சங்களானது காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு தான் செயல்படுது அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு இப்பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்குது அதன் மூலமாக என்னமாரின பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்மில் பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய பார்வை மற்றும் பயணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க அதாவது மகர ராசியில சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது இந்த வாரம் வந்து ஏற்பட போகுது மேலும் இவர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கும்பத்திற்கு மாற்றம் பெறுகிறார் செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்திருக்காரு புதன் பகவானும் மகர ராசியிலே அமர்ந்திருக்காங்க மேசத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரமும் சக்கர பகவானுடைய சஞ்சாரம் தனுசு ராசியிலும் காணப்படுதுங்க பதினோராம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் மகரத்திற்கு வந்து இடம் இடம்பெயர்றாரு இதை மட்டும் இல்லாமல் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் அனைத்தும் சஞ்சாரம் செய்கின்றது இந்த நிலையில் மகர ராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் யுகங்கள் மூலமா வெற்றிகளை காணக்கூடிய மந்தனினுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி தாங்க மகர ராசி அப்படிப்பட்ட மகர ராசியை உடைய அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் சூரிய பகவான் ஒன்று மற்றும் இரண்டாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க இதனால மனைவி வீட்டாரால் உங்களுக்கு ஒரு சில செலவுகளானது ஏற்படலாங்க அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய காலகட்டமாகவும் காணப்படுது குறைவான லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே வந்து கைவிடாதீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வந்து தள்ளி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா வீண் வம்பு வழக்குகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகளானது காணப்படுது ஆனால் இது போல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து முன்கூட்டியே தயாராக இருந்துக்கணும் சந்திர பகவானுடைய நகர்வுகள் இருப்பதால் உறவுகளில் ஒரு சில சிக்கல்களை எல்லாம் இந்த வாரத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் முடிந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் விட்டு செல்வது உங்களுக்கு நல்லது செவ்வாய் பகவான் ஒன்றாவது இடத்துல வந்து காணப்படுறாரு இதனால் வேலையில் உற்சாகமானது இல்லாமல் இருக்கும் அதாவது எதையுமே விருப்பப்பட்டு மகிழ்ச்சியோடு செய்ய முடியாத நிலையில தாங்க நீங்கள் இருக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய விரோதிகள் உங்களை அழிப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்வாங்க அதோட மேலதிகாரிகளுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் வந்து போடாமல் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க வேண்டும் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஒன்றாவது இடத்துல வந்து இருக்காருங்க இதனால் எந்த காரியமாக இருந்தாலுமே கூட நீங்கள் பொறுமையோடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமையை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தீமைகள் எல்லாமே வந்து சேரும் அதனால் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த வாரம் குரு பகவான் நான்காவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதாவது பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே போகுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமானது ஏற்படும் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும் வேலை இடத்துல உங்களுக்கு கெட்ட பெயரானது கூட ஏற்படும் இது போல ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் இந்த வாரம் நீங்கள் சமாளிக்கணுங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாவது இடத்துல காணப்படுறாங்க நீண்ட நாளாக இருந்த வந்த கடனை இப்போ நீங்க கட்டியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையானது ஏற்படுங்க சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்காரு இந்த நிலையானது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுக்குங்க ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆன்லைனில் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதை நம்பி நீங்கள் அதிக அளவில் முதலீடுகளை எதையும் செஞ்சிடாதீங்க ராகு பகவான் உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுடைய தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் நிகழாமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறதுனால இழுப்புரியாக இருந்து வந்த ஒரு சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து நடந்தேறும் இருப்பினும் கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மேலும் இந்த வாரம் அனைத்து விதமான கர்ப்பிணி பெண்களுமே அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க மகர ராசி நேயர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய கவனக்குறைவு உங்களுக்கு விருப்பமில்லாமல் கூட ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திடும் இதுவால் உங்களுக்கு மன அழுத்தமானது அதிகரிக்கும் இதன் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் வந்து காணப்படுறாரு இதனால் சின்னதாக செய்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் எல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக இருக்குங்க எதுவாக இருந்தாலுமே கூட இப்போதே பெரிய முதலீடுகள் மட்டும் எதையும் செய்வதை வந்து தவிர்த்துக்கோங்க அப்படி நீங்கள் செய்யல அப்படின்னா மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய உதவி வந்து உங்களுக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பணத்தை எந்த ஒரு பெரிய முதலீட்டிலுமே முதலீடு செய்யும் வந்து அறிவுறுத்தாதீங்க அதாவது மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவே கடந்து வரணுங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் ரொம்பவே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு உணர்வு உங்கள் உறவினர்கள்ட்ட வந்து காணப்படும் இது மட்டும் இல்லாமல் வாரத்தினுடைய பிற்பகுதியில் தொலைதூரத்தில் இருந்து அதுவும் உங்களுடைய உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த செய்தியானது உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து மனதில் ரொம்பவே கஷ்டத்தோடு இருந்திருக்க உங்களுக்கு இந்த செய்தியானது ரொம்பவே மகிழ்ச்சியும் நிம்மதியும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் குடும்பம் முழுவதுமே மகிழ்ச்சியில் வந்து காணப்படுங்க மேலும் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வேலையில் கூட லீவ் போட்டுட்டு ஃபேமிலியோடு வந்து வெளியில் போயிட்டு வாங்க ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு நீங்கள் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட உங்களுடைய அன்பை வந்து அதிகரிக்க முடியும் அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க ஆனால் இதுவே பணியிடத்தில் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில இமேஜ்களை வந்து பாதிப்பு அடைய செய்யும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஆசிரியர்களுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அதனால் அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கெலாம் நீங்க கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுங்க அதாவது நீங்க சரியா இருந்தாலுமே கூட பிரச்சனைகள் உங்களை தேடித்தாங்க வரப்போகுது அதனால் நீங்களாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டும் இதே சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கவங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க சொல்லி புரிய வைங்க இது போல ஒரு சில பாதிப்புகள் நடப்புறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது முடிந்த அளவுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நீங்க பாடங்களை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படி செய்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல எந்த விதமான கோபமோ அல்லது சங்கடங்களோ வந்து ஏற்படாதுங்க இதோட மட்டுமில்லாம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் மொத்தத்துல மகர ராசி நேயர்கள் இந்த வாரத்தை ரொம்பவே நீங்க கவனத்தோடு கடந்து வரணுங்க ஏன்னா இந்த விஷயத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட கிரக அமைப்புகள் கிடையாது மொத்தத்தில் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் முழுக்க முழுக்க உங்களுக்கு கவனமானது இருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போய் அது தவறுதலாக முடிவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால முக்கியமான முடிவுகளாக இருக்குது அப்படின்னா அது இந்த டைமில் வந்து நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க எப்போதும் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையவே வந்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டும் ஏன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் தான் உங்களுக்கு இந்த டைம் நிறைய பிரச்சனைகளும் வந்து ஏற்பட போகுது அவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக வந்து செயல்படுத்திக்கோங்க தட்டுப்பாடு உடல் ஆரோக்கியம் கல்வி மற்றும் தொழில் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே இந்த வாரம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக தாங்க இருக்குது அதனால் இந்த வாரம் அதாவது பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தை நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு வந்து செயல்படுத்திக்கோங்க மேலும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கணும் பெருசாக நடக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளுமே உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்குங்க அதையும் வந்து செய்துக்கோங்க அதாவது ஓம் ஹனுமதே நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை வந்து தினமும் சொல்லிட்டு வாங்க ஏற்படக்கூடிய அத்தனை விதமான இன்னல்களும் வந்து விலகி போகும் இந்த ஒரு பதிவின் மூலமாக மகர ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க இந்த வாரத்தில் அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பயன்பெற்றுக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களுக்கும் இந்த பதிவு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய கூடிய வகையிலே வந்து காணப்படும் மீண்டும் இது போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்